எல்லாருக்கும் வணக்கம். தென்னிந்திய அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அவசர ஹெல்ப்லைன் நலசங்கம் சேவை, சவுத் இந்தியன் ஆல் டூரிஸ்ட் வெஹிக்கிள் டிரைவர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆப். இது ஒரு செயலி, ஆண்ட்ராய்ட் செயலி. இது உங்கள் அசோசியேஷனில் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க செஞ்சு கொடுக்கணுன்ட்டு. நாங்கள் இந்த கேசிஎஸ் அப்ளிகேஷன் டீம்ல இருந்துட்டு செயலி செய்கிறது எங்களோட வேலை, நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த பதிவு எதற்குன்னா, இந்த செயலியை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு இது. இது உங்களுக்கு முக்கியமாக இந்த எமர்ஜென்சி டைமில், வண்டி பிரேக் டவுனோ இல்லை வந்து ஆக்சிடெண்ட்டோ ஆகிற டைமில், அந்த எமர்ஜென்சி டைமில் உங்களோட விவரங்களை இதில் இருக்கிறத பார்த்துட்டு அது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த செயலியை வந்து இவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் உங்களோட பதிவுகள் எல்லாம் உள்ள இருக்கும். அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வகையாக உள்ளே போகலாம். ஒன்று வந்து கியூஆர் ஸ்கேன் உள்நுழைவுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து உறுப்பினர் உள்நுழைவு. இதில் கியூஆர் ஸ்கேனுங்கிறது வந்து அந்த கருப்பு வெள்ளையாக இருக்கும், கட்டமாக போட்டு கருப்பு வெள்ளையாக இருக்கிறது உங்கள் ஐடி கார்டில் பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது அந்த கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும், கருப்பு வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த கியூஆர் ஸ்கேன் மூலமாகவும் நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட யூஐடி நம்பர்னு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அசோசியேஷனில், அந்த நம்பர் வந்து ஒரு கடவுச்சொல் மாதிரி, பாஸ்வேர்டுன்னு சொல்லலாம். அதுபடி நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த மெம்பர் லாகின்றது உறுப்பினர் உள்நுழைவுன்றது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது கேட்கும். அந்த விவரங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அவங்களோட பதிவுகள் எல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அது காட்டும். ஸோ இது எதுக்காக ரெண்டு கொடுத்துருக்கோம், ஏன் ஒன்று கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, ஏதாவது ஒன்று வந்து எமர்ஜென்சி டைப்பில் வந்து ஒர்க் ஆகலை, செயல்படலை அப்படின்னா இன்னொன்று அது யூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணுன்றதுக்காக இந்த ரெண்டு மெத்தட் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த செயலி எப்படி பயன்படுத்துறதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு பட்டன் இருக்குது, இது வந்து பட்டன் சொல்லுவாங்க, பேர் கியூஆர் ஸ்கேன் லாகின் பட்டன் சொல்லுவாங்க, மெம்பர் லாகின் பட்டன் சொல்லுவாங்க. இதை இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் வந்து விரலில் வந்து தொடணும், தொட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போய்டும், அடுத்த இடத்துக்கு காட்டும் என்ன பண்ணணும்ட்டு. இப்போ முதல்ல வந்து இந்த கியூஆர் ஸ்கேன் லாகின் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன் தெளிவாக பார்த்துங்க. இப்போ இதில் போய் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வேலை, இதில் தொட்டு பார்த்தீங்கன்னா விரலில் நேராக இந்த மாதிரி வந்துடும். இதில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேன் கியூஆர் கோடுன்றது. இதை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இது ஓப்பன் ஆகும். அது இந்த மாதிரி பிளாக் கலர் இதில் சென்டரில் இந்த மாதிரி ஒன்று கட்டமாக வந்து அது காட்டும் கேமரா. அந்த கேமரா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஐடி கார்டில் உள்ள இந்த மாதிரி கியூஆர் கோடு உங்களோட ஐடி கார்டில் இருக்கும், அதுக்கு வந்து நடுவில் வச்சு அதை வந்து காட்டணும். காட்டினீங்கன்னா அது வந்து அப்படி நாளைக்கு கீழே இந்த ரெட் கலர் லைன் போயிட்டு வரும், அது உள்ளதை வந்து அதை வாசிச்சுக்கும், படித்து வச்சுக்கும். இல்லை படித்து வச்சுட்டு அதுலேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் உள்ள உங்களை பற்றிய பதிவுகளை வந்து அதை வந்து எடுத்து தரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ வந்து இது வெங்கடேசன் சாரோடது நம்ம எடுத்திருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் ஆகி கிடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோ இருக்கும், இந்த அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட யூஐடி நம்பர் காட்டும். அதில் அடுத்தது வந்து உங்களோட ஐடி மெம்பர் ஐடி அந்த இருக்கும், சங்கத்தில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி நம்பர் இருக்கும், உங்கள் பேர், நீங்கள் சங்கத்தில் என்ன மெம்பரா இல்லை செக்ரட்டரியா இல்லை பிரசிடெண்டா அதெல்லாம் இருக்கும். அடுத்து உங்களோட பிளட் குரூப் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். இது வந்து ஒரு வகையாக உள்ளே போய் உங்களோட பதிவுகளை வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த யூஐடி நம்பர் அப்படின்றத என்டர் பண்ணி போகிறது, உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த நம்பர் உங்கள்கிட்ட வந்து செல்ஃபோனில் டைப் பண்ணிவிட்டு இதை டச் பண்ணணும், தொடணும். இந்த யூஐடி நம்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே நேரம் கொடுத்துருப்பாங்க. இந்த யூஐடி நம்பர் கொடுத்துட்டு இதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து கட்டமாக வரும், கட்டமாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து காட்டும். இது வந்து இரண்டாவது வழி. உறுப்பினர் உள்நுழைவுன்றது ஒன்று இருக்குது, கியூஆர் கோடு உள்நுழைவுன்றது ஒன்று இருக்குது, ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் இது ஒன்றை யூஸ் பண்ணி உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த அட்மின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிர்வாக வழிமுறைகள் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து நிர்வாகத்தில் இந்த செயலியை வந்து எப்படி பயன்படுத்துறது, இதில் உள்ள பதிவுகளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனியாக சில பேரை வந்து நீங்கள் நிறம் முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அவங்களுக்கான வழிமுறைகள் இது, யார் இந்த செயலி வந்து நிர்வாகம் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து இந்த செயலி சம்மந்தமான அத்தனை டீட்டெயில்ஸையும் சேஃபாக வச்சுக்கணும், யார்ட்டையும் அதிகமாக வந்து பகிராதீங்க, நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லாதீங்க. அது அந்த கடவுள் சொல் வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கணும். அது வந்து நீங்கள் ஃபார்மில் வந்து போகிறதுக்கு கடவுள் சொல் இருக்குது. அடுத்து வந்து இந்த சர்வர்னு சொல்லுவாங்க, சர்வர்னால் வந்து உங்களுக்கு உங்களோட எல்லா விவரங்களையும் பதிவு பண்ண ஒரு இடம் இருக்கும், அந்த
அந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு இது கேட்கும், பாஸ்வேர்டுங்கிறது கடவுச்சல் கேட்கும். அந்த கடவுச்சலை வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. அது யார் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி உங்களோட வெப்சைட் ஒன்று இருக்குது, தனியாகவே வந்து உங்களுக்கு ஒரு வலைத்தளம் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு படிவம் இருக்குது, அதில் விவரங்களை சேர்த்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வலைத்தளத்தில் உள்ள அந்த படிவத்துக்கு போகிறதுக்குன்னு சில கடவுச்சொல் இருக்குது, அதையும் கொடுத்துருக்கோம். அதையும் வந்து இதனால் வரைக்கும் பத்திரமாக வச்சுருக்க மாதிரி இதுக்கப்புறம் அதை பத்திரமாக வச்சுருங்க, அதிக பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அடுத்தது, இப்போ இது இந்த நிர்வாகம் வழிமுறைகளில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பதிவில் ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, என்ன தப்புன்னு தெரியல அப்படின்னா, அதுக்குள்ளே போய் வந்து புதுசு புதுசாக எதையும் செஞ்சு பார்க்காதீங்க. வேறு தப்பு நடந்துச்சுன்னா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள், என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் பார்ப்போம், பார்த்துட்டு சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான். இது வந்து நிர்வாகத்துக்கு உள்ள வழிமுறைகள், இந்த செயலிக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ள வழிமுறைகள். அடுத்தது வந்து உறுப்பினர் வழிமுறைகள். உறுப்பினர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இது வச்சுருப்பீங்க, உங்களோட ஐடி கார்டில் வந்து அந்த கியூஆர் கோடு இருக்கும், இந்த கியூஆர் கோடு அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். அந்த 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 ஒரு படம் மாதிரி இருக்கும் கருப்பு வெள்ளையே, அதை நீங்கள் வந்து அழிச்சிடக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது, அது வந்து கலர் மாறிடக்கூடாது, அது அது வந்து அதை வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி டைமில் அந்த கியூஆர் கோடை வச்சு தான் உள்ளே போய் காட்டப்போகுது, உங்களோட பதிவுகள் எல்லாத்தையும் காட்டப்போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கியூஆர் பதிவை வந்து ஐடி கார்டில் உள்ளது வந்து பால் படாமல் வச்சுருக்கணும். இப்போ எப்படியாவது உங்களோட ஐடி கார்டு ஏதோ ஒன்று எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னா உடனே நீங்கள் நிர்வாகத்துக்கு சொல்லணும். யார் வந்து இந்த அசோசியேஷனில் இந்த செயலிக்குன்னு யார் வந்து நிர்வாகி இருக்காங்களோ அவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களோட பதிவுகளை வந்து அவங்க மாற்றிடுவாங்க. அந்த முக்கியமாக ஒரு எங்கே பதிவு பண்ணாலும் அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க மாற்றிடுவாங்க. மாற்றிட்டாங்கன்னா உங்களோட ஐடி கார்டை வச்சுட்டு யாராலையும் வந்து உள்ளே போய் விவரங்களை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ தான் முதல் தடவை அது செஞ்சு எல்லாருக்குமே வந்து கைக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரே நாளே பல பேருக்கு பல பேரோட விவரங்கள் உள்ளே சேர்த்துருப்பாங்க, அதில் வந்து நிறைய பேருக்கு தப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முதல்ல இது கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், உங்களை பற்றி அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து 100% செக் பண்ணிங்க ஃபுல்லாக. உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, பிளட் குரூப் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, உங்களோட ஐடி கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, இதெல்லாமே நல்லா வந்து க்ளீனாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லலாம், அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த செயலியை வந்து இன்னும் மேம்படுத்தணுன்றதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், அசோசியேஷனே சொல்லியிருக்காங்க. அவரு ஒரு டிரைவர் ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அவர் போயிட்டுருக்கப்போ இப்போ அவருக்கு பக்கத்தில் எங்கே எந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செயல் மூலமே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு கேஸ் ஸ்டேஷன் எங்கே வந்து பெட்ரோல் போடுறதோ இல்லை டீசல் போடுறதுக்கோ இல்லை, அந்த கேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ மெடிக்கல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கோட ஹெல்ப் தேவைப்படுது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டி அப்படின்னா அதையும் வந்து இந்த செயலியில் கொண்டு வந்து காட்டலாம். இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் அசோசியேஷனில் விருப்பப்பட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து சொன்னாங்கன்னா இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.